السلام عليكم ورحمة الله وبركاته. மண்ணறைகளை தரிசிப்பதன் சட்டங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணறைகளை தரிசிக்குமாறு வழிகாட்டியுள்ளார்கள். ஏனெனில் அது மறுமையை ஞாபகப்படுத்தி உலகப்பற்றற்ற வாழ்வை தரும். மண்ணறைகளை ஜியாரத் செய்வதை மூன்று வகைகளாக நோக்கலாம். ஒன்று, மார்க்க அடிப்படையிலான ஜியாரத், அதாவது மரணித்தவர்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பையும் அருளையும் வேண்டும் நோக்கில் ஜியாரத் செய்வது. இரண்டாவது, பிதாத்தான ஜியாரத், அதாவது தொழுகை, அறுத்து பலியிடல், குர்ஆன் ஓதுவது போன்ற வணக்கங்களை நிறைவேற்ற கபரை நாடிச் செல்லல். மூன்றாவது, இணை வைப்பு ஜியாரத், அதாவது மரணித்தவர்களிடம் தேவைகளை முறையிட்டு அவர்களிடம் உதவி கேட்டு அவர்களுக்காக நேர்ச்சை செய்து அவர்களுக்காக அறுத்து பலியிடப் போவது. இப்படி அல்லாவுக்கு மாத்திரம் உரித்தான வணக்கங்களை அவர்களுக்கு நிறைவேற்றுதல் இறைவனுக்கு இணை வைக்கும் செயலாகும். ஒருவர் ஜியாரத்துக்கு சென்றால் அவர் மண்ணறைகளில் அடக்கப்பட்டிருப்பவர்களுக்கு சலாம் சொல்வது சுன்னத்தாகும். மேலும் யாரை ஜியாரத் செய்கிறாரோ அவருக்கும் ஏனைய அடக்கப்பட்டிருக்கும் முஸ்லீம்களுக்கும் துவா கேட்க வேண்டும். புரைதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்கு சென்றால் என்ன கூற வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பார்கள். அவற்றில் ஒன்றுதான், அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு லலாஹிகூன் அஸ்அலுல்லாஹ லனா வலக்கும் அல் ஆஃபியா வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.